ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EC 8093 டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். யூனிட் வைஸாக பார்ட்டே பார்ட்டினும் பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா EC 8093 டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு என்ன பார்ட்டி பார்ட்டின் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த டாப்பிக்லாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாப்பிக்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட் பி பொறுத்திருக்கேன், உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, டூ டைமென்ஷனல் மேத்தமெட்டிக்கல் ப்ரீலிமினரிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்திருக்கேன், உங்களுக்கு இமேஜ் சாம்பிளிங் அண்ட் குவான்டிசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. RGB and HSI models இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 2D transforms இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கிரே லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்திருக்கேன், உங்களுக்கு பட்டர்வொர்த் ஃபில்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹோமோமார்பிக் ஃபில்டரிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்திருக்கேன், உங்களுக்கு அடாப்டிவ் ஃபில்டர்ஸ் இமேஜ் ரெஸ்டோரேஷன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்திருக்கேன், உங்களுக்கு இன்வர்ஸ் அப்லனா மீன் ஃபில்டரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது ஒரு சில டைம் பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்திருக்கேன், உங்களுக்கு எட்ஜ் லிங்கிங் வியா ஹவுச் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரீஜியன் பேஸ்டு செக்மெண்டேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்திருக்கேன், உங்களுக்கு செக்மெண்டேஷன் பை மார்போலஜிக்கல் வாட்டர் செட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்திருக்கேன், உங்களுக்கு உஃப்மன் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரெகக்னேஷன் பேஸ்ட் ஆன் மேட்சிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பவுண்டரி ரெப்ரஸன்டேஷன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்திருக்கேன், உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் அண்ட் பேட்டர்ன் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. டோபோலஜிக்கல் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இமேஜ் கம்ப்ரஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓவராலாக ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க எல்லா டாபிக்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் எந்த டாப்பிக்குமே ஒமிட் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.